அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 6 தலைப்பு புது சிருஷ்டியில் முறையும் ஒழுங்கும் பக்கம் 349 முதல் 359 வரை. இந்த விஷயத்தை நாம் கவனிக்கும் போது சபையின் ஒருமைப்பாட்டை நம்முடைய மனங்களுக்கு முன்பாக தெளிவாக வைப்பது நல்லது. மேலும் உலகம் அனைத்தும் உள்ள முழு சபையும் ஒன்றாக இருந்தாலும் இன்னொரு கருத்தின் பிரகாரம் ஒவ்வொரு தனி கூடுதலில் அல்லது ஜனத்திரளில் உள்ள விசுவாசிகள் முழு சபைக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு தனி சபையும் ஆண்டவரை தன் தலையாகவும் அப்போஸ்தலர்களை 12 பிரகாசமான நட்சத்திரங்களாகவும் போதகர்களாகவும் எண்ண வேண்டும். இவர்களை ஆண்டவர் விசேஷமாக தன்னுடைய கரத்தின் வைத்து யுகம் முழுவதும் ஒவ்வொரு இடத்தில் உள்ள அவருடைய ஒவ்வொரு சபைக்கும் கற்பிக்கும்படி அவருடைய வாயாக உபயோகித்து நடத்தினார் என்று எண்ண வேண்டும். ஒவ்வொரு கூட்டம் அல்லது சபை, அதில் 2 அல்லது 3 பேர் இருந்தாலும் கூட, அதன் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரின் சித்தத்தை அறிய நாட வேண்டும். எல்லா இடத்திலும் அன்பின் மீட்பரின் பலியிலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலும் ஒரே விலையேறப்பெற்ற விசுவாசம் உடைய எல்லா அன்பான சபைகளோடு ஒரு ஒருமைப்பாட்டை உணர வேண்டும். அவருடைய நலன்களை குறித்து கேள்விப்படுவது சந்தோஷமாயிருக்கிறது. மாத்திரமல்ல, ஆண்டவர் தனது வேலையின் மேற்பார்வையாளராக இன்றைக்கு ஒவ்வொரு காலத்திலும் இருக்கிறது போல சபையின் மொத்த வேலைக்காக சில விசேஷ உபகரணங்களை பாவிக்கலாம் என்ற கருத்தை அறியவும், அதோடு கூட ஒவ்வொரு சிறிய சபையின் சில அங்கங்களையும் உபயோகிக்கலாம் என்பதும் சந்தோஷமாயிருக்கிறது. இப்படியாக ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து அவர் உபயோகப்படுத்துகின்ற ஊழியக்காரரின் குணாதிசயங்களை அறிந்து தாழ்மையுள்ளவர்கள், வைராக்கியமானவர்கள், நற்சாட்சி பெற்றவர்கள், சத்தியத்தில் தெளிவாய் இருக்கிறவர்கள், அபிஷேகமும் ஆவியும் பொழிய பெற்றவர்களுமாய் இருப்பார்கள். அவர்கள் முழு சபையின் தேவைகளுக்கான இப்படிப்பட்ட பொதுவான ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கையும், நம்முடைய ஆண்டவரின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஏற்ற வேளையில் வரும் போஜனத்தையும் பெறுவதற்கு ஆயத்தமாயிருப்பார்கள். இந்த யுகத்தின் முடிவில் அவர் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின விசேஷ ஆசீர்வாதங்களையும், அவர் தெரிந்து கொள்ளுகிறபடி சரியான வாய்க்கால்கள் மூலம் விசுவாச வீட்டாருக்கு புதியதும் பழையதுமான காரியங்களை அளிப்பார் என்பதையும் அவர்கள் விசேஷமாக நினைவில் வைத்துக் கொள்வார்கள். மத்தேயு 24:45-47 வசனங்கள். இந்த உபகரணங்களை, இந்த ஆசீர்வாதங்களுக்கான வாய்க்கால்களை ஆண்டவர்தாமே மேற்பார்வையிட்டு வழி நடத்துவார். தலையோடு இணைக்கப்பட்ட சரீரமான சபையின் அங்கங்கள் எல்லாம் நம்பிக்கை உடையவர்களாக அவருடைய வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலுக்காக கவனித்து கொண்டிருக்க வேண்டும். ஆனாலும் யாரிடமிருந்து உபதேசங்கள் வந்தாலும் அவைகளை சோதிக்கும்படி ஆவிகளை சோதித்தறியுங்கள். சோதித்தறிவது சத்தியத்திற்கென தெய்வீகத்தால் நியமிக்கப்பட்ட வாய்க்கால்கள் என்று அறியப்பட்டவர்களிடம் நம்பிக்கை இல்லை என்று பொருள்படுவதாகாது. ஆனால் அது ஆண்டவருக்கும் சத்தியத்திற்கும் என உள்ள ஒரு உண்மை நிலைமையையும் குறிக்கிறது. ஏனெனில் சத்தியம் எல்லா மனுஷீக போதகர்களுக்கும் அவர்களால் சொல்லப்படுபவைகளுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறது. அவர்கள் ஒரு மனிதனின் சத்தத்திற்கு செவிசாய்க்கவில்லை, ஆனால் பிரதான மேய்ப்பனின் சத்தத்திற்கு செவிசாய்க்கிறார்கள் என்பதை அது குறிக்கிறது. அவருடைய வார்த்தைகளை விருந்துண்டு அவைகளை நேசிக்கிறார்கள், அவைகளை நன்கு அரைத்து சாப்பிட்டு ஜீரணிக்க விரும்புகிறார்கள் என்பதையும் அது குறிக்கிறது. அவர்கள் ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்கும் போதனைக்கும் அதிக கவனம் செலுத்துவதால் சரீரமான சபையின் இப்படிப்பட்ட அங்கங்கள் ஆண்டவருடைய வல்லமையில் மற்றவர்களை காட்டிலும் துரிதமாக வளருவதோடு அவருடைய சத்துவத்திலும் பலப்படுகிறார்கள். சரீரமான சபையின் இந்த பொதுவான ஒற்றுமை, இந்த பொதுவான இரக்கம் அவருடைய இரண்டாவது வருகையில் அவருக்கென அவருடைய சம்பத்தை சேர்க்கும்படியாக ஆண்டவர் கொடுத்துள்ள இந்த பொதுவான போதனை பொதுவான வாய்க்கால் மூலம் வருகிறது. மல்கியா 3:17 வசனம், மத்தேயு 24:31 வசனம். எப்படியாயினும் சிறு கூட்டங்கள் அல்லது சபையில் ஏற்படுத்தப்பட்ட சரியான ஒழுங்கு இருக்கும்போது இது அதில் தலையிடவில்லை. எவ்வளவு சிறிய சபையாயிருந்தாலும் அதில் ஒழுங்கு இருக்க வேண்டும். இந்த ஒழுங்கு என்ற வார்த்தையினால்
கடுமையாக இருப்பது அல்லது சம்பிரதாயம் என்று பொருள்பட நாம் கூறவில்லை. நன்றாகவும் மிகவும் திருப்திகரமாகவும் வேலை செய்கின்ற ஒழுங்கு முறைமை என்பது சத்தமில்லாமல் வேலை செய்வதாகும். அதன் பொருள் என்னவெனில், அப்படி வேலை செய்யும் ஒழுங்குமுறை கண்ணில் படவே படாது. கூட்டமானது அவ்வளவு சிறியதாக 3 அல்லது 5 அல்லது 10 இருந்தாலும், அவர்களில் மூப்பர்களாக, வயதில் முதிர்ந்தவர்களாக அல்லது சத்தியத்தில் மிகவும் தேறினவர்களாக ஏற்கனவே நாம் ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவைகளை பார்த்திருக்கிற பிரகாரம், மூப்பராவதற்கு கீழ் குறிப்பிட்ட பல்வேறு குணாதிசயங்கள் உள்ளவர்கள் யார் என்று காண்பதற்கு வேண்டிய வழிநடத்துதலுக்காக ஆண்டவரைத்தான் நோக்கி பார்க்க வேண்டும். அந்த குணாதிசயங்களாவன சத்தியத்தில் தெளிவுள்ளவராய் இருக்க வேண்டும், போதக சமர்த்தனாய் இருக்க வேண்டும், ஒழுக்கத்தை பொறுத்தவரை குற்றமற்ற வாழ்க்கை உடையவராய் இருக்க வேண்டும், தேவையில்லாத சண்டை சச்சரவு இல்லாமல் ஒழுங்கை காப்பாற்றுகிறவராக இவைகள் எல்லாம் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு உதாரணமாக இருத்தல் வேண்டும். இப்படியாக இந்த சிறு கூட்டம் ஆண்டவருடைய வார்த்தையையும் ஆவியையும் உடையவர்களாயிருந்து அதன்படி நடக்கிறவர்களாக இருப்பார்கள் என்றால், ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுப்பதில் அவர்கள் ஒற்றுமையாய் இருந்ததினால் வந்த பலன்களை வைத்து அந்த விஷயத்தில் அது ஆண்டவருடைய மனவிருப்பத்தின்படி நடந்தது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூப்பர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிச்சயமாகவே அவர்கள் மத்தியில் உள்ளவர்களில் சிறந்தவர்களாக மிகவும் தகுதியுள்ளவர்களாக இருப்பார்கள். இருந்த போதிலும் இப்படி தெரிவு செய்வது சரியான கவனமும் ஜபமும் இல்லாமல் செய்யப்படாமல் இருப்பதை பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே முன்கூட்டியே இதை பற்றி அறிவிப்பது நல்லது. மேலும் புதிய சிருஷ்டியின் அங்கங்களாக இருப்பவர்கள் என்று கூறுபவர்கள் ஆணும் பெண்ணும் இந்த விஷயத்தில் ஓட்டு போடும் விஷயத்தில் ஆண்டவரின் மனதின் பிரகாரம் நடக்க முயற்சி செய்வார்கள் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்திற்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்ற நிலையை கடந்து வந்தவராக அவர்களால் முடிந்தவரை இழந்து போன எல்லாவற்றையும் சரி செய்தவர்களாக தேவனோடு அவர்கள் ஒப்புரவாகுவதற்கு ஆண்டவராகிய இயேசுவின் பலியே அடிப்படையாய் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளுபவர்களாக அதன்பின் ஆண்டவருக்கென தங்களை முற்றும் அர்ப்பணித்தவர்களாக இருப்பார்கள். இதன் விளைவாக வீட்டின் புத்திரராக எல்லா சாக்கியங்களையும் பெற்றவர்களாக அபிஷேகம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே சரீரமான சபையின் தலையாயிருக்கிறவரின் மனதையும் சித்தத்தையும் அறியவும் வெளிப்படுத்தவும் தகுதியுள்ளவர்களாயிருப்பார்கள். இவர்கள் மாத்திரமே சபையை கிறிஸ்துவின் சரீரத்தை அமைப்பவர்கள். ஏனையோர் அர்ப்பணிப்பு என்ற படிக்கு வராதவர்கள், ஆனால் விலையேற பெற்ற இரத்தத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள், விசுவாச வீட்டின் அங்கங்கள் என்றும் எண்ணப்படலாம். அவர்களுடைய முன்னேற்றம் எதிர்பார்க்கப்பட வேண்டும், அவர்களுடைய நலன்கள் கருத்தில் கொள்ளப்படல் வேண்டும். ஒவ்வொரு சபையிலும் மூப்பர்களை ஏற்படுத்துதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்போஸ்தலர் 14:23 அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். இந்த அறிக்கையும் எல்லா சபைகளிலும் உள்ள மூப்பர்கள் சம்பந்தமாக அடிக்கடி சொல்லப்பட்டவைகளும் சபை ஆரம்பிக்கப்பட்ட நாட்களில் இது மாறாத வழக்கமாக இருந்தது என்று முடிவு செய்வது நியாயமாகத்தான் இருக்கிறது. மூப்பர்கள் என்ற மேற்கூறிய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி மேய்ப்பர்களையும் போதகர்களையும் தீர்க்கதரிசிகளையும் அல்லது பொதுவாக வியாக்கியானம் பண்ணுகிறவர்களையும் அந்த வார்த்தை குறிக்கின்றது. ஆகவே தெரிந்து கொள்ளுதல் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்பதை கற்பது முக்கியமானது. தற்போது இந்த வார்த்தை பொதுவாக நியமனம் செய்கின்ற ஒரு சடங்காச்சாரத்தை குறிப்பிடும்படியாக உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த வசனத்தில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ள கிரிட்டோனியா என்கிற கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் இதுவல்ல. அதன் அர்த்தம் கையை நீட்டுவதன் மூலம் தெரிவு செய்வது, வழக்கமாக ஓட்டு போடும் முறையாகும். பேராசிரியர் யங்ஸ் என்பவரது வேதாகம ஒத்துவாக்கிய புத்தகத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது. அது சபையினரால் சொல்லப்பட்டது என்று நினைக்க ஏதுவாயிருப்பதால் சபையினருடையது என்று எண்ணப்படக்கூடிய ஸ்ட்ராங் என்பவருடைய பூரணமான ஒத்த வாக்கிய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதையும் முன்பாக வைக்கிறோம்.
பின்னர் குறிப்பிட்டுள்ள புத்தகம் அந்த வார்த்தையின் மூலக்கருத்தை இப்படியாக கூறுகிறது. கையை தொடுகிறவர் அல்லது வாக்கு போடுகிறவர் கையை உயர்த்துவதின் மூலம். நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று நம்முடைய ஆண்டவர் அப்போஸ்தலர்களை குறித்து சொன்னபோது முற்றிலும் வித்தியாசமான கிரேக்க பதம் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. யோவான் 15:16 அப்போஸ்தலர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டதை குறித்து சொல்லும்போது டிட்டமே என்கிற கிரேக்க வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். 1 தீமோத்தேயு 2:7 ஆனால் இந்த தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர் தெளிவாக கூறுகிறதாவது மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் என்பதாகும். 1:1 சபையில் அபிஷேகம் பெற்ற எல்லா அவயவங்களும் தலையாயிருக்கிறவரோடு இணைக்கப்பட்டு அவருடைய ஆவியில் பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இதே விதமாக தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே பவுலை போன்ற அப்போஸ்தல ஊழியத்திற்கு அல்ல. ஒவ்வொருவரும் தனக்குள்ள தாளந்துகள் வாய்ப்புகளின்படி சத்தியத்திற்கென ஊழியக்காரர்களாக வேலையாட்களாக இருக்கும்படி ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஏசாயா 61:1 பன்னிருவர் மாத்திரமே அப்போஸ்தலர்களாக அல்லது விசேஷ பிரதிநிதிகளாக முழு வல்லமை உள்ள ஊழியக்காரர்களாக ஏற்படுத்தப்பட்டார்கள். மேலே நாம் பார்த்த பிரகாரம் கைகளை நீட்டுவது மூலம் புது சிருஷ்டியின் சபை மக்கள் மூப்பர்களை ஏற்படுத்தும் போது அல்லது அறிந்து கொள்ளும் போது அதை நாம் திரும்பி கவனத்திற்கு கொண்டு வரும்போது இதுதான் வழக்கத்தில் இருந்த முறை என்று பார்க்கிறோம். ஏனெனில் தீத்து எப்படி தன் உதவியாளர் ஆனார் என்பதை கூறும்போது அப்போஸ்தலர் அதே கிரேக்க பதத்தை தான் உபயோகப்படுத்துகிறார். அவர் கூறுகிறார், எங்களுக்கு வழித்துணையாயிருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாயும் இருக்கிறான். தடித்த எழுத்துக்களில் உள்ள வார்த்தைகள் கிரிட்டோனியா என்கிற கிரேக்க பதத்திலிருந்து வருவதாகும். அது மேலே கூறப்பட்டபடி கைகளை நீட்டுவதன் மூலம் தெரிந்து கொள்ளப்படுவது என்று பொருள்படுகிறது. மேலும் அவனும் கூட ஆங்கில வேதாகமத்தில் ஆல்சோ என்று இருக்கிறது. அவனும் கூட என்கிற வார்த்தை இங்கே அப்போஸ்தலராகிய தானும் இதே முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்று பொருள்படுகிறது. தீத்து அப்போஸ்தலராக இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்படவோ அல்லது ஏற்படுத்தப்படவோ இல்லை. ஆனால் ஒரு மிஷனரியாக இந்த இடத்தில் சபையில் ஒரு பிரதிநிதியாக தெரிந்து கொள்ளப்பட்டார் மாத்திரமல்ல, அவர்களுடைய செலவில் அனுப்பப்பட்டார் என்பதும் சந்தேகத்திற்கிடமின்றி தெரிகிறது. இருந்த போதிலும் இதன் பின்னர் அப்போஸ்தலரின் சில பிரயாணங்கள் அந்தியோகியா சபையினால் ஆதரவின்றி இருந்தன என்பது தெரிய வருகிறது. 2 தீமோத்தேயு 1:15 ஆதி காலத்து சபையின் சட்டத்திட்டங்கள் எல்லாரையும் அவர்களுடைய சொந்த மனசாட்சியின்படி தங்களுடைய தாளந்துகளையும் உக்ரானத்துவத்தையும் உபயோகிக்கும்படி விட்டுவிட்டன. சபை ஜனங்கள் அப்போஸ்தலருடைய சேவைகளை அவர்களுடைய விசேஷமான பிரதிநிதிகள் என்றிருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரித்து விடலாம். அப்போஸ்தலர்கள் கூட இப்படிப்பட்ட ஒப்பந்தத்தை தன்னுடைய சொந்த மனசாட்சியை உபயோகிப்பதன் மூலம் ஒன்று ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது புறக்கணித்து விடலாம். இதை காட்டிலும் மூப்பர்கள் போன்றவர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதை தவிர்த்து வேறு இடத்தில் சொல்லப்படவில்லையா? எல்லா சபை பிரிவுகளிலும் மூப்பர்கள் பிரசங்கிகள் போன்றவர்களை அனுமதிப்பது ஏற்படுத்துவது என்கிற விஷயங்களில் ஆர்டைன் என்கிற ஆங்கில பதம் பொதுவாக இப்பொழுது உபயோகிக்கப்படுவதால் பிரசங்கிப்பதற்கு அதிகாரம் கொடுப்பது அல்லது அனுமதி அளிப்பது என்று பொருள்படும்படியான பதம் எதுவுமே இல்லையா? இந்த கேள்விகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். மூப்பர்களை பொறுத்தமட்டில் ஏற்படுத்துவது என்கிற வார்த்தை வேறு ஒரு இடத்தில் மாத்திரம் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. அதுவும் கூட இன்னொரு கிரேக்க பதமான கதேஸ்தமி என்பதின் மொழிபெயர்ப்பே ஆகும். அது யங்ஸ் என்பவருடைய வேத வியாக்கியானத்தின்படி வைப்பது அல்லது கீழே கொடுப்பது என்று பொருள்படுகிறது. ஸ்ட்ராங் என்பவரின் வேத வியாக்கியானத்தின்படி இதை கீழே வைப்பது என்று பொருள்படும். தீத்து 1:5 இந்த வார்த்தை வருகிறது. நீ குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை விட்டு வந்தேன். உதாரணமாக நான் ஒழுங்கு பண்ணினபடியே என்பது திருத்தப்பட்ட மொழிபெயர்ப்பில்
நான் உன் வசமாக கொடுக்கப்பட்டபடியே என்றிருக்கிறது. இந்த பகுதியை பார்க்கும்போது இந்த மூப்பர்களை ஏற்படுத்தும்படியாக மூப்பர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று குறிப்பிடுவது போல் உள்ளது. அதுவும் சபையினரின் விருப்பங்களை கணக்கில் கொள்ளாதபடி என்று குறிப்பது போல் உள்ளது. இந்த கருத்தின் மேல்தான் எபிஸ்கோப்பல் சபை முறை அமைந்துள்ளது. கத்தோலிக்கர்கள், எபிஸ்கோப்பல் சபையினர் மற்றும் மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பல் சபையினர் அனைவரும் அவர்களுடைய பிஷப்புகள் கைகளை முன் நீட்டாமல் சபை வாக்கெடுப்பில்லாது சபையினருக்காக மூப்பர்களை ஏற்படுத்த அல்லது நியமிக்க அல்லது கை வைக்கும்படியாக ஒரு அப்போஸ்தல அதிகாரம் உண்டு என்கிறார்கள். இந்த வாக்கியம் இந்த கருத்துக்கு மூல வாக்கியமாக உள்ளது. ஆனால் உன்னை விட்டு வந்தேனே என்கிற கடைசி உட்பிரிவை நாம் பார்க்கும்போது இது மிக பலகீனமான ஆதாரமாக உள்ளதுடன் இந்த காரியத்தில் அப்போஸ்தலர்கள்தான் செய்கிறதற்கு வித்தியாசமான தீர்ப்பு செய்யும்படியாக அவருக்கு அவர் நிச்சயமாக பொறுப்பையோ அல்லது கடமையோ கொடுத்திருக்க மாட்டார் என்பதைத்தான் அது பிரதிபலிப்பதாய் இருக்கிறது. சரியான மொழிபெயர்ப்பில் அப்போஸ்தலர்கள் இந்த விஷயத்தில் எப்படி செயல்பட்டனர் என்பது வெகு தெளிவாக இருக்கிறது. அந்தந்த சபைகளில் கரங்களை காட்டுவதன் மூலம் மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜபம் பண்ணி கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அப்போஸ்தலர் 14:23. அப்போஸ்தலருடைய ஆலோசனையையும் தீத்துவுடைய ஆலோசனையையும் தீத்துவை விசேஷமாக சத்தியத்திற்காக ஓர் உண்மையான ஊழியக்காரனாக ஒப்புவித்ததும் வாஞ்சிக்கப்படுவது மாத்திரமல்ல சகோதரர்களால் விரும்பப்பட்டதும் ஆகும். மாத்திரமல்ல அதை பொதுவாக பின்பற்றினார்கள். ஆனாலும் அப்போஸ்தலரும் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றின அனைவரும் ஆண்டவர் வைத்த இடத்திலே பொறுப்பை சபையின் மேல் வைக்க விரும்பினார்கள். சபையின் கரிசனையானது அந்த ஆவிகள் போதகங்களும் போதகர்களும் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்பதாகும். 1 யோவான் 4:1. எவனொருவனும் வார்த்தையின்படி பேசாவிட்டால் அவர்களுக்குள் வெளிச்சம் இல்லை. இப்படிப்பட்டவர்களிடமிருந்து விலகுங்கள். மேலும் அப்போஸ்தலர் இப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்ள வேண்டாம், எவ்விதத்திலும் அவர்களை போதகர்கள் மூப்பர்கள் போன்றவர்களாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று ஆலோசனை கூறுகிறார். எப்படியாயினும் சொல்லப்பட்டபடியே வாக்குகள் செலுத்தப்படுவதன் மூலமாகவோ அல்லது இல்லாமலோ சபையின் ஆதரவு தேவை. ஏனெனில் ஒருவேளை தீர்த்து சகோதரர்களுக்கு ஏற்றவராக இல்லாத மூப்பர்களை ஏற்படுத்தியிருந்தால் எவ்வளவு காலத்திற்கு சமாதானம் நிலைத்திருக்கும்? சபையினரின் உணர்வுகளுக்கு பாதிப்பு உண்டாகாதபடி எந்த அளவுக்கு இப்படியான ஒரு மூப்பர் மேய்ப்பனின் ஊழியத்தை அல்லது வேறு ஊழியத்தை செய்ய முடியும்? நடைமுறையில் யாராலும் முடியாது. பரிசுத்தவான்களை குருவானவர் என்றும் பாமர மக்கள் என்றும் இரண்டு வகுப்பினராக பிரிவுபடுத்துவதற்கு குருத்துவம்தான் காரணமே ஒழிய நம்முடைய ஆண்டவருடைய அல்லது அவருடைய 12 அப்போஸ்தலர்களின் போதனைகள் அல்ல. குருத்துவம் என்ற ஆவியும் அந்திகிறிஸ்துவின் ஆவியும் என்ற அளவுக்கு ஆண்டவருடைய ஜனங்களை இருமாப்பாய் ஆள விரும்புகிறது. அது எந்த சபையிலும் எவ்வளவு அதிக அறியாமை காணப்படுகின்றதோ அந்த அளவுக்கு இருமாப்பாய் ஆள விரும்புகிறது. ஆண்டவரும் அப்போஸ்தலரும் மூப்பர்களை அல்ல, சபையையே கிறிஸ்துவின் சரீரமாக அங்கீகரிக்கிறார்கள். ஆண்டவருடைய சபையினரின் உண்மையான ஊழியக்காரர்கள் என்று மூப்பர்களுக்கு ஏதாவது கௌரவமோ அல்லது கனமோ வரும் என்றால் அது அவர்களால் உண்டானதும் அல்ல. அவர்களை தெரிந்து கொள்ளுகின்ற சபை அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திற்கேற்ப அவர்களுடைய கிறிஸ்தவ கிருபைகளையும் திறமைகளையும் அறிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையும் அல்லது கணத்தையும் அளிக்க இயலாது. ஆகவே எந்த மூப்பருக்கும் தன்னைத்தான் நியமித்துக் கொள்ளும் அதிகாரம் கிடையாது. உண்மையாகவே கிறிஸ்துவின் சரீரமான சபையை புறக்கணிக்கும் தன்மையும் தன்னையும் தன்னுடைய யோசனையையும் எல்லோருடையதை காட்டிலும் மேலானது என்று எண்ணுவதும் இப்படிப்பட்ட ஒரு சகோதரர் மூப்பராக அறியப்படுவதற்கான தகுந்த நிலைமையில் காணப்படவில்லை என்பதற்கு முதல் தரமான ஆதாரமாக இருக்கிறது. தாழ்மையும் சபையானது ஆண்டவருடைய சரீரமாய் இருக்கிறது என்று அறியும் ஒருமைப்பாடும் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்திற்கு இன்றியமையாதது ஆகும். தான் ஏற்றுக்கொள்ளப்படுவதை குறித்து எந்த கேள்வியும் எழுப்பாது என்று நிச்சயம் இருந்தாலும் எந்த ஒரு சகோதரனும் தேர்தல் நடத்தப்படாமல்
சபையின் தலைவர் பிரதிநிதி போன்ற பொதுவான கடமைகளை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. வேதாகம முறையானது எல்லா சபையிலும் மூப்பர்களை ஏற்படுத்துவது, வாக்கு செலுத்தும்படியாக கரங்களை நீட்டுவதின் மூலமாகும். ஊழியம் செய்வதற்கு முன்னர் இப்படி ஒரு தேர்தல் வேண்டும் என்று வற்புறுத்துவது ஏனென்றால் வேதாகம முறையை பின்பற்றுவதுதான். அது மூப்பரை பலப்படுத்துகின்றது. மேலும் ஆண்டவருடைய நாமத்தினாலும் ஆவியினாலும் மூப்பர்களை ஏற்படுத்தும் போது அது தேவனுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் வெளிப்படுத்துகிற விதமாக சபைக்கு உள்ள கடமைகளையும் பொறுப்புகளையும் அது நினைப்பூட்டுகிறது. மேலும் இந்த வேதாகம ஒழுங்குமுறை சபையின் அங்கங்களை அவர்களின் வேலையாட்களாகவும் பிரதிநிதிகளாகவும் இருக்கின்ற மூப்பர்களில் எல்லா வார்த்தைகளிலும் செயல்களிலும் நாட்டம் கொள்ள செய்கிறது. மூப்பர்கள் சபையினரை தங்களால் சொந்தமாக்கி கொள்ளப்பட்டவர்கள் என்று அவர்களை ஆட்சி செய்கிறார்கள் என்ற பரவலான கருத்தை அது எதிர்க்கிறது. அது மாத்திரமல்ல, மூப்பர்கள் சபையினரை நான் சேவை செய்யும்படியான ஆண்டவருடைய ஜனங்கள் என்று சொல்லலாம். அவர்களை என் ஜனங்கள் என்று நினைப்பதற்கும் பேசுவதற்கும் அது முற்றுப்புள்ளி வைக்கிறது. இவ்வளவு தெளிவாக வேதாகம முறைப்படி இருக்கின்ற விஷயங்கள் ஏன் பொதுவாக விளங்கப்பட்டு முன்பதாக வைக்கப்படுவதில்லை? ஏனெனில் மனித சுபாவம் கனத்தையும் மெச்சிக்கொள்ளப்படுதலையும் விரும்புவதுடன் இவைகளுக்கு சாதகமாக காணப்படுகின்ற தவறான நிலைமைகளுக்குள் வேகமாக வந்துவிடுகிறது. ஏனென்றால் 17 நூற்றாண்டு காலமாக இவைகள் பிரபலமாக இருக்கின்றன. காரணம் என்னவெனில், கிறிஸ்து விடுதலையாக்கக்கூடிய சுயாதீனங்களை காட்டிலும் ஜனங்கள் இவைகளை விரும்பி இந்த நிலைமைக்கு இடம் கொடுக்கிறார்கள். அதன் பின்வரும் பாபிலோனின் பழக்கங்கள் சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நிச்சயித்திருப்பதால் இந்த விஷயத்தை குறித்து தேவனுடைய வார்த்தையை ஒருபோதும் படிக்காமல் இருக்கிறார்கள். இதனை தொடர்ந்து வரும் மூப்பராயிருக்க வேண்டிய காலம் எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை 359 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.